அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கிளாஸ் என்னன்னா நாக் அவுட் பிச்சர் ஃபார் 11 டீம்ஸ் வித் 2 ஸ்பெஷல் சீடிங். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்திருந்தோம் 8 டீம்ஸ்க்கு 2 ஸ்பெஷல் சீடிங். இந்த 2 ஸ்பெஷல் சீடிங்னு அறிஞர் உங்களுக்கு சொல்லிட்டாங்க, டாப் ரேங்கிங் டீம் ஸ்ட்ரேட் அவே டு மீட் தி செமிஃபைனல் ஆர் குவார்டர் ஃபைனல். அதில் ரெண்டு டைப்ஸ் பார்த்தோம், 2 ஸ்பெஷல் சீடிங், 4 ஸ்பெஷல் சீடிங். ஏற்கனவே இந்த 2 ஸ்பெஷல் சீடிங் தான் ஒரு மெத்தட் பார்த்தோம். இன்னைக்கு அதில் இன்னொரு மெத்தட் நம்ம பார்க்குறோம். 2 ஸ்பெஷல் சீடிங் அப்படின்னாலே என்ன தான், செமிஃபைனல் தான் என்ன செய்யும், டைரெக்டாக மீட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பை கண்டுபிடிக்கும் போது பைக்குள்ள ஃபார்ம் அப்படி போடுறோம், பை ஈக்குவல் டு பவர் 2 மைனஸ் நம்பர் ஆஃப் டீம்ஸ். இப்போ பவர் 2 நம்பர் ஆஃப் டீம்ஸ் பார்க்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 2 ஸ்பெஷல் சீடிங்கை மைனஸ் பண்ணிடணும். இப்போ நம்மளுக்கு வந்து 11 டீம்ஸ் இருக்குது, 2 ஸ்பெஷல் சீடிங் கொடுக்குறதுனால ரெண்டை மைனஸ் பண்ணிடுவோம், 9 டீம்ஸ் தான் ஆக்சுவலாக. அப்போ அந்த பவர் 2 பார்க்கும்போது நம்பர் ஆஃப் டீம்ஸ் வந்து 9 எடுத்துக்கணும். அந்த 9 வந்து எந்த பவர் 2 அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 அடங்கும். நெக்ஸ்ட் பவர் 2 வந்து 16, 16 மைனஸ் 9 7 போய் நம்ம என்ன வேண்டியது கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த 11 டீம்ஸ் என்ன செஞ்சுக்கிறோம், நோட் பண்ணிக்கிறோம். அதில் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்பெஷல் சீடிங் அப்படின்னாலே லாஸ்ட் இயர் வின்னர் ரன்னர், அதுதான் 2 ஸ்பெஷல் சீடிங் அர்த்தம். லாஸ்ட் இயர் வின்னரும் எங்கே நம்ம பிளேஸ் பண்ணணும்னா பாட்டம் ஆஃப் தி லோயர் ஆஃப், அது ரன்னர் வந்து அப்பர் ஆஃப் தி டாப், டாப் ஆஃப் தி அப்பர் ஆஃப் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த 1 நம்பர் டீமும் 11 நம்பர் டீமும் மட்டும் லாட்டு போடக்கூடாது, மீதி எல்லா டீம்ஸ்க்கும் என்ன செய்யணும், எல்லா நம்பரும் நம்ம லாட்டில் எழுதிக்கணும். ஸோ அந்த டூ ஆஃப் பிரிக்கிறோம். நம்ம 11 டீம்னால ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், பிரிச்சிடலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அந்த அப்பர் ஆஃப் லோயர் ஆஃப் பிடிக்கிறதுக்கு, n+1/2 அப்படி பார்க்கும்போது ஃபார்முலா அப்படி நம்ம ஏற்கனவே சிம்பிள் நாக் அவுட்டில் பார்த்தோம். ஸோ மேலே வந்து 6 வரும், கீழே வந்து 5 டீம்ஸ் வருது. அப்போ அப்பர் ஆஃப் லோயர் ஆஃப் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக நம்ம பிரிச்சிடலாம். அதுபோக நம்ம ஸ்பெஷல் சீடிங்கும் ஆர்டர் ஆஃப் பையும் சேம் ஆர்டர் தான், ரெண்டு ஆஃபாக பிரிக்கிறதுனால முத ஸ்பெஷல் சீடிங் லாஸ்ட் இயர் வின்னர் எங்கே எழுதணும் அப்படின்னா கீழ் பாதியில் கீழ், ஸ்பெஷல் சீடிங் எஸ் ஸ்பெஷல் சீடிங் 1 லாஸ்ட் இயர் நம்ம வின்னர்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் ரன்னர் அப்பர் ஆஃப்ல டாப், மேல் பாதியில் மேல், ஸ்பெஷல் சீடிங் 2 லாஸ்ட் இயர் ரன்னர் பொசிஷன். ஸோ இவங்க டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே எங்கே தான் மீட் பண்ணுவாங்க அப்படின்னா செமிஃபைனலில் தான் மீட் பண்ணுவாங்க. அதனால் எக்ஸ்டென்ட் பண்ணி கோடு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம பிக்சர்ஸ் போகும்போதே மறக்காது, இந்த கோடு போடணும் அப்படின்னா அடுத்த ரவுண்டே பிக்சர்ஸ் போட்டுருவோம். அந்த ஒரு காரணத்துக்காண்டி நம்ம கோடு எக்ஸ்டென்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பை, நம்ம 7 பை நம்ம சொல்லியிருக்கோம். இதே ஆர்டரில் தான் நம்ம ரெண்டு ஆஃபாக பிடிக்கிறதுக்கு என்ன பார்த்தோம், அதே மாதிரி தான் கீழ் பாதி கீழ். ஸ்பெஷல் சீடிங் வந்து டீமுக்கு என்ன செய்யக்கூடாது, பை கொடுக்கக்கூடாது. என்ன காரணம்னா அவங்க செமிஃபைனல் மீட் பண்ணுறதுனால. அப்போ முதல் பை வந்து கீழ் பாதி கீழ் பை 1, அது பை 2 வந்து மேல் பாதியில் மேல் பை 2, அடுத்து பை 3 வந்து கீழ்பாதியில் மேல் பை 3, பை 4 வந்து மேல் பாதியில் கீழ் பை 4, தென் பை 5 வந்து கீழ்பாதியில் கீழ், தென் 5-6 வந்து மேல் பாதியில் மேல், தென் பை 7 கீழ்பாதியில் மேல் பை 7. ஸோ இப்போ நம்ம பை கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம லோயர் ஆஃபில் வந்து ஸ்பெஷல் சீட்டிங் அந்த இதை விட்டுட்டு மீதி எல்லா டீம்ஸும் நம்ம என்ன செஞ்சுட்டு பை வந்துச்சு. அதுமாதிரி மேலே வந்து 4 and 5 அந்த டீமுக்கு மட்டும் தவிர மீதி எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுட்டு நம்மளுக்கு பை வந்துட்டு. அப்போ ஃபஸ்ட் ரவுண்டு ப்ளே பண்ணுறது யாராருன்னா 4 நம்பர் டீமும் 5 நம்பர் டீமும் ஃபஸ்ட் ரவுண்ட் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு மேட்சஸாக நடக்குது. ஸோ அடுத்து செகண்ட் ரவுண்ட் நம்ம அப்படி ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். இந்த பை சான்ஸ் உள்ள டீமுக்கும் அடுத்த பை சான்ஸ் உள்ளதுக்கும் தென் அடுத்து இந்த 4 and 5 வின் பண்ணுறவங்களுக்கும் அடுத்து பை சான்ஸ் 4க்கும் அது பை 3க்கும் பை 7க்கும் தென் பை 5க்கும் பை 1க்கும் இது செகண்ட் ரவுண்ட். ரெண்டாவது மேட்ச்சு, 3rd மேட்ச்சு, 4th மேட்ச்சு, 5th மேட்ச். இப்போ இதை கண்டினியூஸாக வருது அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்ட் ஆண்டுருக்காங்க, 2nd ரவுண்ட் கண்டினியூஸாக வருது, நம்ம நம்பர்ஸ் மட்டும் என்ன செஞ்சிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஷெட்யூலு. இது வந்து செகண்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்டில் நம்மளுக்கு இந்த 4 மேட்சஸ் வருது.
அடுத்த ரவுண்டு தேர்ட் ரவுண்ட். இப்போ இந்த இதில் வின் பண்ணுறவங்களுக்கும் அடுத்த இதில் வின் பண்ணுறவங்களுக்கும் நம்ம குவார்ட்டர் ஃபைனல் வச்சுக்கலாம், இதில் வின் பண்ணுறவங்களுக்கும் மேட்ச் செமி குவார்ட்டர் ஃபைனல் ஓகே. அடுத்து இந்த இது மேட்சில் வின் பண்ணுறவங்களுக்கும் அடுத்த அந்த பை ஃபைவ் ஒன்னில் வின் பண்ணுறவங்களும் அடுத்த மேட்ச். ஸோ இதுதான் நம்மளுக்கு குவார்ட்டர் ஃபைனல் மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டூ ஸ்பெஷல் சீடிங் அப்படின்னாலே இது ஸ்ட்ரெயிட் அவே செமிஃபைனல் தான். இங்கே ரெண்டு மேட்சஸ் வந்ததுனால அடுத்து என்ன செய்வாங்க, அந்த பை சீடிங் கொடுத்த டீம் வந்து ஒன் அண்ட் டூ வந்து செமிஃபைனலில் மீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் இந்த ஸ்பெஷல் சிடி டூவும் இந்த மேட்சஸில் வின் பண்ணுறவங்களுக்கும் செமிஃபைனல். அடுத்து இந்த ஃபோர் அண்ட் ஃபைவ் மேட்சஸ் கொடுத்துருக்கோம், இதில் வின் பண்ணுறவங்களுக்கும் ஸ்பெஷல் சிடி ஒன்றுக்கும் மேட்சஸ்ஸு. இப்போ இதில் ஃபிஃப்த்து மேட்ச்சு, சிக்ஸ்த்து மேட்ச்சு, செவன்த்து மேட்ச்சு, எயித்து மேட்ச்சு, நைன்த்து மேட்ச்சு. ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு என்னது தேர்ட் ரவுண்டு நம்மளுக்கு, இது வந்து நம்மளுக்கு ஃபோர்த் ரவுண்ட் ஆர் செமிஃபைனல் நம்ம வச்சோம்மா. இதுதான் சரி, ஏன்னா டைரெக்டாக டூ ஸ்பெசிலிட்டிங்லாம் செமிஃபைனல் தான் மீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு செமிஃபைனலில் வின் பண்ணுறவங்களுக்கும் இந்த செகண்ட் செமிஃபைனலில் வின் பண்ணுறவங்களுக்கும் ஃபைனல் மேட்சஸ். டென்த் மேட்ச்சு, ஸோ இது நம்ம ஃபைனல் நம்ம சொல்கிறோம். இது வந்து ஃபிஃப்த் ரவுண்ட். இப்போ நம்ம வந்து ஃபிச்சர்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் நாக் அவுட்டுக்கு ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், என் மைனஸ் ஒன் சீக்கிரம் டு லெவன் மைனஸ் ஒன் டென், டென் மேட்சஸ் வந்து தான் நம்ம அக்கார்டிங் டு ஃபிச்சர்ஸ் படி கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது டூ ஸ்பெஷல் சிட்டினா செமிஃபைனலில் மீட் பண்ணுறாங்களா நம்ம பார்த்துக்கணும். அதுபோக ஸ்பெஷல் சிட்டி கொடுக்குற டீமுக்கு நம்ம என்ன செய்ய பை சான்ஸ் கொடுக்கக்கூடாது. அதோட முக்கியமானது டோட்டல் நம்பர் ஆஃப் டீம்ஸ் வந்து எத்தனை ஸ்பெஷல் சிட்டி கொடுக்கணும் அதை மைனஸ் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும், பை சான்ஸ் கொடுக்கணும். ஸோ இதில் தான் உங்களுக்கு டவுட் இருந்ததுனா நம்ம என்ன செய்யும், நம்மளுடைய யூடியூப் சேனல்லையோ என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப்புக்கோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம், ஃபோர் ஸ்பெஷல் சீடிங் பார்க்கலாம். ஃபோர் ஸ்பெஷல் சீடிங்னால உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் டேரக்டி டு மீட் தி குவார்ட்டர் ஃபைனல் இருக்கும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான நம்மளுடைய ஃபிச்சர்ஸ் பார்த்த டோர்னமெண்டில் அந்த ஸ்பெஷல் சீடிங் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க, நிறைய வியூஸ் பார்த்துருக்கீங்க. ஸோ அதுக்கு என்னுடைய சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த கிளாஸில் வந்து நம்ம என்ன செய்யலாம், ஃபோர்ஸ் வசதியும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.